இயக்குனர் வெற்றிமாறன் நடிகர் தனுஷ் கூட்டணியில வெளியான ஆடுகளம் படத்தின் மூலமா தமிழ்ல ஹீரோயினா அறிமுகமானவங்க நடிகை டாப்ஸி. அதுக்கப்புறம் இவங்க ஒரு சில படங்கள்ல இவங்க நடிச்சாங்க. இங்க தமிழ்ல இவங்களோட கதாபாத்திரத்துக்கு நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான ரோல்ஸ் எதுவுமே அமையாததுனால இங்க வந்து பாலிவுட் சைட் போனாங்க. பாலிவுட்ல இவங்களோட ஃபர்ஸ்ட் மூவியே பாலிவுட்டோட பிக் பி அப்படின்னு சொல்லப்படுற அமிதாப் பச்சன் அவர்கள் கூட நடிச்சிருந்தாங்க பிங்க் அப்படின்ற படம். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துருந்தது. டோட்டல் பாலிவுட்டுமே இந்த படத்தை திரும்பி பார்த்துருந்தது. ஸோ அதன் மூலமாக பாலிவுட்ல இவங்க ஒரு முன்னணி கதாநாயகியாக மாறியிருக்காங்க. இன்னைக்கு டாப்ஸியோட நடிப்பில் நாம் ஷபானா அப்படின்ற மூவியும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தில் ஒரு போல்டான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்களாம் டாப்ஸி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய ஸ்டன்ட் சீக்வென்ஸும் இருந்ததாகவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய ஸ்டன்ட் சீக்வென்ஸுக்கு தன்னோட உயிரையும் பணைய வச்சு அவங்க நடிச்சிருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அக்ஷய்குமாரும் நடிகர் பிருத்திவ்ராஜும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தமிழ் அண்ட் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகளையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.